ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது டெல்டா ஷேப்பில் இருக்கும், அதனால் அதை நம்ம டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் ஸ்டார் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒய் ஷேப்பில் இருக்கும், இருந்தாலும் நம்ம அதை ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் அதை நம்ம ஒய் கனெக்ஷன் சொல்லாமல் ஸ்டார் கனெக்ஷன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த குவஸ்டின் பல எலக்ட்ரிக்கல் இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட குவஸ்டின். ஆனால் இந்த குவஸ்டினோட ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இதோட ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்காக ஸ்டார் டெல்டா கனெக்ஷனை என்ன, இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷனுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன, இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஸ்டார் மற்றும் டெல்டா கனெக்ஷன்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக நம்ம ஊருக்குள்ளே உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, டெல்டாவை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணும். அதாவது த்ரீ ஃபேஸ் த்ரீ ஒயர் சிஸ்டத்தை த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஒயர் சிஸ்டம், அதாவது ஸ்டாராக வந்து என்னென்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷனுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் கனெக்ஷனில் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே டெல்டா கனெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சேமாக இருக்கும். இந்த லைன் வோல்டேஜ் மற்றும் ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, லைன் வோல்டேஜ் அப்படின்னா ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் இடையே உள்ள வோல்டேஜை நம்ம லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே ஃபேஸ் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரலுக்கும் இடையே உள்ள வோல்டேஜை ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இருக்கும், அதாவது 230 வோல்ட்டும் எடுத்துக்கலாம், 400 வோல்ட்டும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷனில் நியூட்ரல் பாயிண்ட் இருக்குது. இதுவே டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிங்கிள் வோல்டேஜ் மட்டும்தான் இருக்கும், அதாவது அந்த 400 மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே நியூட்ரல் கிடையாது, அதனால நம்ம சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி த்ரீ ஃபேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சேமாக இருக்கும். ஆனால் டெல்டா கனெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டார் மற்றும் டெல்டா கனெக்ஷனாக என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம மெயின் கான்செப்டுக்குள்ளே போகலாம். டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ட்ரையாங்கிள் ஷேப், அதாவது டெல்டா ஷேப்பில் இருக்கிறதுனால அதை டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே ஸ்டார் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒய் ஷேப்பில் தான் இருக்கும், ஆனால் அது ஸ்டார் ஷேப்பில் இருக்காது, ஆனால் அதை நம்ம ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு ரெண்டு ரீசன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஒய் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா நம்ம த்ரீ ஃபேஸை நம்ம ஆர் ஒய் பி அப்படின்னு தானே இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ நடுவில் உள்ள அந்த ஒய் எல்லோ இருக்குல்ல, அந்த ஒய்யும் இதை நம்ம ஒய் கனெக்ஷன் சொன்னோம் அப்படின்னா இந்த ஒய்யும் கன்ஃபியூஸ் ஆயிரும், அதனால தான் அதை நம்ம ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் கனெக்ஷனை வரைய இருக்கும்போது இதில் உள்ள அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதை ஸ்டார் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது காலப்போக்கில் அது ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னமும் ஒரு சில கண்ட்ரியில் இதை ஒய் கனெக்ஷன், அதாவது WYE கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததற்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததற்காக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில மோட்டாருக்கு ஸ்டார் கனெக்ஷனில் ரன் ஆகும், ஒரு சில மோட்டார் டெல்டா கனெக்ஷனில் ரன் ஆகும். இந்த ஸ்டார் கனெக்ஷன் மற்றும் டெல்டா கனெக்ஷன் எதை பொறுத்து கொடுக்குறாங்க, அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை எதை பொறுத்து அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம லெஸ் ஸ்டார்டிங் கரண்ட் உடைய மோட்டார் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஸ்டார் கனெக்ஷன் கொடுப்பாங்க, எங்கெல்லாம் ஹை ஸ்டார்டிங் டார்க் உடைய மோட்டார் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் டெல்டா கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்டார் கனெக்ஷன் மற்றும் டெல்டா கனெக்ஷனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.